வச்சு நம்ம ஒரு ஹெல்த் mix பண்ண போறோம். அதுக்கு நம்ம கருப்புளந்த வாணல்ல நல்லா ஃப்ரை பண்ணீங்கனா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா அந்த வாசனை நம்ம உலந்து வச்சோம்ல அந்த வாசனை நமக்கு தெரியும். நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. இப்போ வந்து கருப்பு உளுந்து வந்து தோல் நிக்காம சேக்கிற உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இது வந்து எல்லா வயசு காரங்களும் சாப்பிடலாம். வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். டேஸ்டாகவும் இருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி அதோட சுகர் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வறுத்து ஸ்மெல்லு சூப்பராக வருது. நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தில் வந்து உளுந்த கஞ்சி செய்வாங்க, உளுந்த இந்த லட்டு செய்வாங்க. இதை பவுட்ரு பண்ணி லட்டு மாதிரி நெய்யில் போட்டு ஒரு லட்டு மாதிரி செய்யலாம், கஞ்சி மாதிரி செய்யலாம், களி செய்யலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. போன்ஸு நல்ல ஹெல்த்தி கொடுக்கும். நல்லா இந்த ஸ்மெல்லு வாசனை வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். இந்த உளுந்து நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டாச்சு. இதில் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ அரைச்சிடலாம். நம்ம இதை பவுடர் பண்ணியாச்சு. இது இப்படியே கூட நம்ம வந்து காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து இது வந்து லட்டு மாதிரி செய்யணும்னா இதில் நெய் ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்து ரவுண்ட் உருண்டையாக பால்ஸ் மாதிரி பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் டெய்லியும். இது இப்படியாகவும் நம்ம சாப்பிட்லாம். சுகரும் உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கோம். உடம்புக்கு ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.